வணக்கம். இன்னைக்கு வெள்ளி சாமான்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதில் வந்து பேக்கிங் பவுடர் அலுமினிய பாயில் போட்டு தண்ணியில் போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எல்லோரும் என்னென்னா, சாமி சிலை இது மாதிரி உள்ளதெல்லாம் எப்படி பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கிறது, தனியாக க்ளீன் பண்ணுற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அது ரெண்டு வழி இருக்குது, அது மாதிரி பண்ணலாம் ஈஸியாக. தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளெல்லாம் கை போட்டு க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது தண்ணியில் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சாமி சிலையெல்லாம் இப்போ தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க முடியாது அப்படின்னா தனியாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம், சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்காமல். இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது, அது இப்போ பார்க்கலாம். இந்த ரெண்டு வழி இருக்குது. இந்த மாதிரி டூத் பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் வச்சுக்கலாம், ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கலாம், இதை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம். இன்னொன்று வந்து விபூதி, நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற விபூதி. விபூதி வந்து ரொம்ப நல்லா வரும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உள்ளெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி எடுக்கிறது கஷ்டம். தட்டு இல்லைன்னா குடம் அந்த மாதிரிக்கு விபூதி போட்டு தேய்ச்சோம்னா ரொம்ப நல்லா வரும். இது இப்போ கொஞ்சம் இதில் இதை வந்து விபூதி போட்டு தேய்ச்சி பார்க்கலாம். இது ரொம்ப மேடு பள்ளம் கம்மியாக இருக்கனால இதுக்கு நல்லா வரும். கையில் பண்ண முடியலைன்னா ஒரு சின்ன துணி எடுத்துக்கலாம், தண்ணி போடாமல் நம்ம பாத்திரம் விளக்குற மாதிரி. நல்லா தேய்ச்சி விடணும். இப்போவே தெரியும் இந்த துணியில் அந்த கழும்பெல்லாம் இதில் வருது. இந்த சின்ன சின்னதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதை தண்ணியில் போட்டுட்டோம்னா கொதிக்க வைக்க முடியலைன்னா தனியாக கூட பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது. துணியில் அவ்வளோ வரு விபூதி எடுத்துடும். அது இப்போ இந்த விளக்கெல்லாம் கஷ்டம், இதுக்குள்ளெல்லாம் இது வந்து இப்போது சுடு தண்ணியில் போட்டு எடுத்தால் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். உள்ளெல்லாம் சமமாக இருக்கனால இதுக்கு ரொம்ப நல்லா வரும். இது கொஞ்சம் டிசைன் இருந்ததுன்னா அதுக்குள்ளே போடுறது கொஞ்சம் கஷ்டம், கை தான் வலிக்கும். இது மாதிரி எல்லாம் தேய்ச்சிக்கலாம். எனக்கு என்ன பார்க்கறது நல்லா தெரியும். இந்த மாதிரி தட்டு ரொம்ப ஈஸியாக வரும். தேக்கேதே தெரியும், நல்ல சில்வர் மாதிரி மின்னும். சில்வர் பாத்திரம் மாதிரி
இல்லை மின்னுது, இப்போ பின்ன எடுத்து வச்சுக்கலாம். சும்மா வீழ்த்தியை தொட்டு தொட்டு தேய்ச்சி விட்டாலே போதும், வேறு ஒன்றும் கிடையாது, வெறும் விபூதி தான் அது. ஆனால் இந்த மாதிரி சமமாக இருக்கிறதுக்கு தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. இது வந்து ஒரு துணி போட்டு தொடச்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம், கழுவ வேண்டியதில்லை, வேணால் கழுவிக்கலாம். குடம்லாம் நம்ம விதி போட்டு தொடச்சி வச்சாலே போதும், கழுவ வேண்டியதில்லை. வெள்ளி குடம், செம்பு, அதெல்லாம் இப்போ இதெல்லாம் விதி போட்டு தேய்ச்சிருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டம், அங்கங்கே ஷார்ப்பாக இருக்குது, கை குத்திடும். சமமாக இருக்கிற இடத்துல மட்டும் தேய்ச்சி பார்க்கலாம், தெரியும் நல்லா பளிச்சுன்னா இருக்கு. மற்ற இடம்லாம் பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன், நல்லா வித்தியாசம் தெரியும், நல்லா க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இங்கே எவ்வளோ கருப்பாக இருக்கு, இது நல்லா பளிச்சுன்னு இருக்கிறது தெரியும். இப்போ இதுல எல்லாம் ஊதி போட்டோம்னா உள்ளே போய் மாட்டிக்கும், வராது. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம், இது ஊதி போட்டுக்கலாம். இதெல்லாம் மொத்தமாக இருக்கனால ஈஸி. நல்லா பல பலன்னு ஆயிடுச்சு. இது ரெண்டுக்குமே தெரியும், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். விபூதி ரொம்ப தேவைப்படாது. இப்போ நான் இந்த சின்ன பாக்கெட்டில் இவ்வளோ இது பண்ணியிருக்கேன், அரை பாக்கெட்டு தான். ரொம்ப லேசாக இருந்ததுன்னா அமுக்கி தேய்ச்சோன்னா இந்த மாதிரி நெளிஞ்சிரும், கொஞ்சம் மெதுவாக தேய்க்கணும். இங்கெல்லாம் இன்னும் தேய்க்கலை. இது சும்மா தொடச்சிட்டு குடம்லாம் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம். பாத்திரம் கூட அப்படிதான், ஊதி போட்டு தொடச்சிட்டு துணி போட்டு கட்டி வச்சிடலாம். வேஷ்டி துணியில் வந்து கட்டி வச்சுட்டா அப்படியே இருக்கும், நல்லா பல பலன்னு வந்துடுச்சு. இதெல்லாம் இந்த கார்னர் மட்டும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணணும். இந்த டம்ளர் கார்னர்லாம் இந்த மாதிரி வச்சு தேய்ச்சோன்னா நெளியாது, நல்லா தேய்ச்சிடலாம். இப்போ இதை பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம்
வந்து இப்போ ப்ரெஸ் வச்சு கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு தேய்ச்சி விடலாம். வெறும் தண்ணி தான், வெறும் தண்ணி போட்டுட்டு சும்மா தண்ணி தொட்டுட்டு இந்த பேஸ்ட்டை வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி விடணும். கையில் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா சுடு தண்ணியில் பேக்கிங் பவுடர் போட்டு ஊற வச்சுட்டு கழுவிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் பச்சை தண்ணியில், சுடு தண்ணியில் போட இஷ்டம் இல்லைன்னா பச்சை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். குங்குமம் இருந்தது கலர் எப்படி இருக்கு, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு, இதெல்லாம் சொர சொரன்னு இருக்கு. ஊதி போட்டு தேய்ச்சானா கையெல்லாம் வலிக்கும். அதுவும் இல்லாமல் இதுக்குள்ளெல்லாம் கை போகிறது கஷ்டம். இதெல்லாம் நல்லா சந்தெல்லாம் நிறைய இடுக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி விடணும். கொஞ்சம் போட்டு கழுவு, இது பேஸ்ட்டு போட்டு கழுவு பிடிக்கலைன்னா தண்ணியில் போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா ஊற விட்டோம்னாலே போதும், ஊற விட்டுட்டு அப்புறம் தேய்ச்சிக்கலாம். இதெல்லாம் கழுவலாம், இதனால் புதுசாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் கழுவிடலாம், இது தொடச்சாலே போயிடும். இது துணி பேப்பர் வச்சு தொடச்சிட்டாலே போயிடும், அது கை ஈரமாக இருக்கு தொடச்சு. தண்ணியே போடலை நம்ம தொடச்சு வச்சுட்டு, தொடச்சு வச்சோம்னால ஈரம் பட்டாலே இதாகிடும், கையில் உள்ள ஈரம் தான் இதெல்லாம். இல்லை புதுசு மாதிரியே இருக்கும், கழுவுறதுனால கழுவிக்கலாம். இப்போ இந்த பாத்திரம்லாம் எடுத்து இதில் கழுவிக்கலாம். விதியெல்லாம் பிடிச்சிக்கும், தொடச்சி அப்படியே வச்சாலும் கொஞ்சம் தேய்ச்சி விடணும். கலர் எப்படி இருக்கு, கழுவிட்டு பார்த்தோம்னா எங்கெங்கே தேய்ச்சி விடணுமோ அங்கே ஒட்டாய் தேய்ச்சி விடலாம். தண்ணி மாற்றிட்டு மறுபடியும் கழுவிக்கணும். அப்படியே
பல பலன் ஆயிடுச்சு. இதெல்லாம் அதில் இயற்கையாக உள்ளது. மஞ்சள் இதெல்லாம் கலர் பிடிச்சது முன்னாடி. இதெல்லாம் மறுபடியும் ஒட்டையாக அலசி கழுவிக்கலாம். இந்த தட்டு வந்து நான் அப்படியே தொடச்சே வச்சுக்க போகிறேன். கழுவுறதுனால கழுவிக்கலாம், மூணு நல்லா கழுவிக்கலாம். கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கணும். கழுவியாச்சு, ஒன்று ஒன்றா தொடச்சிட்டு நல்லா பைப் தண்ணியில் விட்டு நல்லா கழுவிக்கலாம். நல்லா காட்டன் துணி வச்சு தொடச்சி விட்டீங்கன்னா போதும். எல்லாத்தையும் தொடச்சு கிளம்போ. அதில் உள்ளது எல்லாமே தொடச்சாச்சு. இப்போ நல்லா புதுசு மாதிரி இருக்கு எல்லாமே. இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த தட்டெல்லாம் ரொம்ப பல பலன்னு இருக்குது.